என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனிவன் இளங்கோவன். எம்பிஏவை டிஸ்டன்ஸில் படித்தா வேல்யூ இருக்கா சார் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனிவன் இளங்கோவன். எம்பிஏன்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை ரெகுலரில் படித்தா மட்டும்தான் சார் வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸில் படித்தா வந்து வேல்யூ, ஜாப் கிடைக்காது, கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாது, இதெல்லாம் எப்படி சார் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. முக்கியமாகவே எம்பிஏ படிக்கிறது எப்படிங்கிறத விட எப்படி படிச்சிங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை எப்படி அப்ளை பண்ண போகிறீங்கிறதால நீங்கள் கண்டிப்பாக ஆர்வம் செலுத்துவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு பிறகு எப்படினாக்கா, நீங்கள் படிக்கிற ஆர்வம் வந்து நிறைய பேர் எம்பிஏ ரெகுலர் படித்தா கூட ஆர்வமாக படிக்க மாட்டாங்க. டிஸ்டன்ஸில் படித்து நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விதத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி பாருங்கள். எம்பிஏவை டிஸ்டன்ஸில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே வின் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணலாம். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா அதில் கேஸ் ஸ்டடி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ரெகுலரில் படிக்கிறத விட என்னை கேட்டால் டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிறது வெரி வெரி ஈஸி, அதே வெரி 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 கம்ஃபர்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருந்துகிட்டே இருக்கலாம், அதை எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் மோடு தான் நான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதில் நீங்கள் நிறைய இறங்கி அதுக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த பேப்பர்ஸை வந்து நூக் அண்ட் கார்னர் படிச்சிருக்கணும். ஸோ நிறைய லெக்சர் கோர்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். இது எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எம்பிஏ ரெகுலரில் படிக்கிற மாதிரி தான் அர்த்தம். அது இல்லாமல் இன்றைக்கி கொரோனா சுச்சுவேஷன் அதிகமாக இருக்கிறனால நிறைய காலேஜஸில் ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடத்த போகிறாங்க. ஸோ அதனால் அதை தாராளமாக நீங்கள் டிஸ்டன்ஸ்லேயே பண்ணிடலாம். டிஸ்டன்ஸ் எம்பிஏவுக்கு வேல்யூ உண்டு. எந்த ஒரு கம்பெனியோ எந்த ஒரு ஜாப் கொடுக்குறவங்களோ கண்டிப்பாக எம்பிஏவை நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் படித்தா நான் வேலை தர மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. உங்களோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அதனால் எம்பிஏவை டிஸ்டன்ஸில் படிக்கிறதுங்கிறது கம்ஃபர்டானது தான். அதே போல் அதுக்கு வந்து இப்போ நீட் அதிகமாக இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. நிறைய எம்பிஎஸ் வந்து தேவைப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் நிச்சயமாக டிஸ்டன்ஸ் மோடில் படிங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும், அழகப்பா யூனிவர்சிட்டிலையும், நிறைய யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இதெல்லாமே வந்து இப்போ ரெகுலர்லேயே நிறைய நடத்துகிறாங்க. ஸோ அவங்களும் இப்போ டிஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் டிஸ்டன்ஸ் மோடில் உங்களுக்கு எம்பிஏ படிக்கணும்னு நினச்சா 9994386671 அப்படிங்கிற அந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணி உங்களோட பேரை பதிவு பண்ணிக்கிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் எங்கள் அரை சைட் ஸ்டடிஸ் வழியாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.